சூர்யாவுக்கு படம் பண்ண தெரியல, சூர்யாவுக்கு நடிக்க தெரியல, சூர்யாவுக்கு படமே சூஸ் பண்ண தெரியல, இப்படி பல பேர் பல விதமாக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருந்த எல்லார் வாய் மேலேயும் விரல் வைக்கக்கூடிய ஒரு படம் தான் சூரரை போற்று. ஒரு கம்பேக் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணுமோ அது இந்த படம் பார்த்தா நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம யாரை பற்றி பேசுறதுன்னு தான் எனக்கு தெரியல. சுதா கொங்கரோட மேக்கிங் பற்றி பேசுறதா, இல்லை சூரியோட ஆக்டிங் பற்றி பேசுறதா, பேக்ரவுண்ட் மியூசிக்கில் போட்டு தாக்கியிருக்க நம்ம ஜீவி பிரகாஷை பற்றி பேசுறதா, சினிமோட்டோகிராஃபர் பற்றி பேசுறதா, காஸ்டியூம் டிசைனர் பற்றி பேசுறதா, இல்லை டைலாக் ரைட்டரை பற்றி பேசுறதா, யாரை பற்றி பேசுறதுன்றது நமக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு எல்லாருமே போட்டி போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிறவனும் அவங்க கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற விதமாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூரியரை போட்டு நம்ம கண்டிப்பாக சொல்லியே தான் ஆகணும். இதில் வந்துட்டு சுதா கொங்கரா கிட்ட வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தாங்களே, அவங்க வந்து அடுத்த பண்ண போகிற படம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பயோபிக் படம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் அது. நான் பண்ண போகிறது பயோபிக் கிடையாது, நான் பண்ணுறது வந்து ஒரு ஃபிக்ஷனல் பயோபிக் மூவி, அதாவது பல உண்மை சம்பவங்களை கொடுத்து ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க பண்ண படம் அவங்க எந்த அளவுக்கு உண்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம படம் பார்த்தா மட்டும் தான் நமக்கு புரியும். இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னா படத்தோட கேஸ்டிங் தான். எப்படி இவங்க தேடி கண்டுபிடிச்ச ஆளுங்களை பிடிச்சாங்கன்னு தெரியல, படத்தில் இருக்க ஒவ்வொரு கேஸ்டிங்குமே அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது. அதில் சில சீனில் வந்துட்டு ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட வாய்ஸ் அவங்க பேசும்போதே அப்படி வந்துட்டு நம்ம கண்ணெலாம் கலங்கி, உண்மையிலேயே நம்ம அப்துல் கலாம் தான் நம்மளுக்காக வந்து படத்தில் உட்காந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தும். சூரியோட ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு மனுஷன். அதாவது நடிக்க தெரியல, படம் ஒழுங்கா இல்லை அப்படின்னு கண்டு பேர் அவங்க சொல்லலாம், ஆனால் நான் இது தான், நான் இன்னும் ஃபீல்டில் தான் இருக்கேன், என்னோட நடிப்புனா என்னன்ட்டு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்ட்டு திரும்பி ஒரு கம்பேக் கொடுக்குறன்ற பேரில் வச்சு பண்ணியிருக்காரு பாருங்கள், தரமாக செஞ்சுருக்காரு. அதில் ஒரு சீனில் வந்துட்டு அவர் ஒரு ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகும்போது அவர் அந்த எமோஷனை கண்ணில் காமிக்கிற அந்த ஒரு விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு அது படத்தில் மட்டும் காமிச்ச விஷயம் இல்லை. அவர் இவ்வளோ நாள் அவருக்கு ஏற்பட்ட துன்பம், அவர் இவ்வளோ நாள் ஃபேஸ் பண்ண விமர்சனங்கள் எல்லாத்தையுமே அந்த ஒரு உண்மையாக இருக்குது, அந்த ஒரு எமோஷன் எப்படி வந்திருக்குமோ அந்த எமோஷனை வந்து அவங்க கண்ணில் காமிச்சிருக்காங்க. கண் ஃபுல்லாக அப்படியே தண்ணி வழியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கிற அந்த ஒரு சீன் நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி ஒரு இந்த படத்தோட ஃபீமேல் லீட் அப்பர்னா பாலமுரளி, அவங்க வந்து ஒரு மலையாளின்னு சொன்னால் சத்தியமாக நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இந்த படத்துக்காக அவங்க அந்த மதுரை ஸ்லாங்கு எப்படி கற்றுக்கிட்டு பேசுனாங்களா, இல்லை அவங்க நேச்சுரலாக அது அப்படியே பேசுகிற மாதிரியே தான் தெரிஞ்சுது. ஒரு டிஃப்ரென்ஸுன்றதை கண்டே பிடிக்க முடியாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் வேற லெவல் ஆக்டிங், நம்ம கருணாஸ் வந்து ரொம்ப சட்டிலான ஒரு ஆக்டிங். அண்ட் ஊர்வசி மேம் பற்றி சொல்லணும், ஐயோ, அதாவது இந்த படம் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் ரிலீஸ் ஆயிடுதுன்னு நினச்சிக்கோங்களேன், ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்போ நம்ம எங்கள் அம்மாலாம் போய் உட்காந்துருந்தாங்கன்னு நினச்சிக்கோ, அப்படியே சீட்டை நினச்சி சீட்டெல்லாம் அப்படியே ஈரமாக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங். அதாவது இப்போ ஒரு படம் அப்படின்னு வந்தாலே அந்த படத்தோட மேக்கிங் இப்படி, அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இப்படி பண்ணியிருக்காரு, அந்த ஆங்கிள் கேமரா இப்படி கொஞ்சம் வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும், இல்லை விஎஃப்எக்ஸில் கொஞ்சம் கூட பெட்டராக பண்ணியிருக்கலாமே, இந்த மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு படம் நமக்கு ஏற்படுத்திக்கிட்ட ஒரு எமோஷன், அந்த ஒரு வைபை பற்றி பேசுறதுக்காக தான் நான் இருக்கேன். ஒரு படம் நம்ம எதுக்காக உட்காந்து பார்க்குறோம், ரெண்டு ஹவர் படத்தை நம்ம உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஹவருமே அந்த படம் நம்ம என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் நம்ம உட்காந்து பார்க்குறோம். ஆனால் சில படங்கள் மட்டும்தான் அந்த ரெண்டு ஹவரை தாண்டி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளுக்காவச்சு நம்ம கூட ட்ராவல் பண்ணும். அந்த மாதிரி ஒரு படம் தான் சூரரை போற்று. நம்ம படம் பார்த்து வந்ததுக்கப்புறம் எதை பார்த்தாலுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, யார் கூட பேசினாலுமே ஒரு நெடுமாறன் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் கொடுக்குதுன்னா அது கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி தான் நம்ம சொல்லி ஆகணும். அதாவது இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு கவலை எல்லாருக்குமே இருக்குது. அது எந்த அளவுக்கு எனக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நான் உட்காந்து படம் பார்த்துட்ருக்கேன், எங்கள் அப்பா பக்கத்தில் படுத்துட்டுருக்காரு, அதில் சூர்யாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஒரு சென்டிமெண்ட் சீன் வரும் பார்த்தீங்களா, அப்படியே எனக்கு கண்ணெலாம் தண்ணி, நான் போய் எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துடலாமா அப்படின்லாம் பார்த்தேன். அப்புறமா வந்துட்டு அவர் நைட்டில் நம்மளை எத்தி மிதிச்சிட்டு வரா, அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அதை தாண்டி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம தியேட்டரில் அப்படியே அவங்க ஸ்க்ரீனு, அவங்க நம்மளை சுற்றி இருக்க ஆடியன்ஸு, அவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு வைபோடு உட்காந்து பார்த்தா நமக்கு எப்படி இருந்திருக்குமோ, நம்மளை ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்தி உட்காந்து வீட்டில் சும்மா உட்காந்து பார்க்குற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த படம் இன்னொரு தடவை தியேட்டரில் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பார்த்தவங்க எல்லாருமே 10 தடவை பார்க்கட்டும், இல்லை 100 தடவை பார்க்கட்டும், தியேட்டரில் ஒரு தடவை ரிலீஸ் ஆயிடுச்சுனா இந்த கூட்டம்லாம் மறுபடியும் வந்து அங்கே உட்காந்து பார்க்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சுதா கொங்கரா பா, என்ன டேரக்டர் அவங்க! அதாவது அவங்க பண்ணுற ஒவ்வொரு படத்துலையுமே அவங்க ஆர்டிஸ்ட்டை எந்த அளவுக்கு அவங்க செதுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செதுக்குறாங்க. எனக்கு இவ்வளோ தான் வேணும், இவ்வளோ பண்ண போதும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி நீ நடக்கணும், இந்த மாதிரி தான் நீ பேசணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத அவங்க ப்ரீ பிளான்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. சூர்யா மாதிரி ஒரு ஆக்டரை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும். அவங்களோட ஒவ்வொரு கேரக்டருக்கு அவங்களுக்கு தேவையான அந்த லுக், சூர்யாவோட லுக்கில் அந்த வித்தியாசத்தை காட்டுறதும், அவங்க இந்த ஏஜில் இருக்கப்போ இந்த கெட்டப்பில் தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் அவங்க லுக் இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சட்டிலாக, ரொம்ப எனக்கு இதுதான் தேவை, நீ இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்ஷன், அதுதான் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.
ஆக்சுவலாக இந்த படம் பார்க்குற நமக்கு சூரியோட ஃப்ளைட் எப்போ தான் டேக் ஆஃப் ஆகும், சூரிய இந்த படத்தில் ஜெயிப்பறா மாட்டாரா அப்படின்றதெல்லாமே தாண்டி நம்ம தான் அதில் இருக்கிற சூர்யா, நம்மளோட வாழ்க்கையை தான் அவர் நடிச்சு காமிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா ஏரோப்ளைன் விடுறதை பற்றிலாம் நான் சொல்ல, நம்மளோட எல்லாரோட லைஃப்லையும் ஒரு நெடுமாறம் இருப்பாங்க, எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த படம் பார்க்குற நமக்கு என்னதான் கீழே விழுந்து மீசில் மண் ஓட்டினாலுமே தட்டி விட்டு போடா என் வாழ்க்கை நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். உன் வாழ்க்கையை உன்ன மாதிரி வேறு யாரும் வாழ முடியாது, அதை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. படத்தை பாருங்கள். நன்றி.